இட்லிக்கு நம்ம வடைகறி பண்ணலாம். இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கு நான் வந்து நைட்டே வந்து ஊற போட்டுட்டேன், மூணு புடி கைப்பிடி, மூணு புடிச்சவடி பருப்பு போட்டேன். போட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு போட்டு இந்த மாதிரி நான் கொர கொரன்னு அரைச்சி இட்லி தட்டில் வந்து இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இட்லி சட்டியில் வச்சுட்டு அடுத்தடுத்து மாவு ஊற்றணும். அப்படின்னா வேகிறதுக்கு இட்லியும் வேகும், இதுவும் வெந்துடும், ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு, இப்போ நான் வந்து கீழ்தட்டு வச்சுக்கிறேங்க. இந்த பாருங்கள் நல்லா பொங்கி வந்திருக்கு. எப்போவுமே இட்லி மாவை வந்து கலக்கி விடக்கூடாது, அப்படியே எடுத்து நம்ம ஊற்றணும். அப்போ தான் இட்லி நல்லா புஸ் புஸ்ன்னு வரும். எப்போவுமே இட்லி மாவை கலக்காதீங்க. நான் இட்லி மாவு வீடியோ வந்து போடுறேன், எப்படி அரைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே நல்லா அழகாக பந்து பந்தாக எடுத்து அப்படியே ஊற்றுங்க. இப்போ நம்ம அடுத்த தட்டை வச்சிடலாம். இந்த மாதிரி எடுத்து ஊற்றுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாது. இது எண்ணெய் தடவி தான் நான் ஊற்றுறேன், துணி போட்டு அவிக்கலை. ஒரு கிலோ அரிசி இவ்வளோ பெரிய சட்டியில் நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். ஒரு கிலோ அரிசி தான் இது. இதை நம்ம இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாம். 10 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. தண்ணி கொதிச்சதும் இட்லி ஊற்றி சிம்மில் வச்சுருங்க. எதனால் நம்ம சிம்மில் வைக்கிறோன்னா, ரொம்ப தண்ணி வந்து அளக்க மளக்க கொதிச்சிச்சுன்னா இட்லி வந்து அடித்தட்டு ரெண்டாவது தட்டு அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி வந்துடும். இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். சிம்மலன்னா ரொம்ப இல்லை, ஓரளவு நார்மல் லெவலில் இறக்கி வச்சுருங்க. ரெண்டு சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பட்டையை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். இந்த பூ சேர்த்துக்குங்க. ஏலக்காயை ஒரு தட்டு தட்டிட்டு போடுங்க, இல்லைன்னா வெடிக்கும், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு இலைய வந்து இந்த மாதிரி ரெண்டு பிச்சு போட்டுக்கோங்க குட்டியா. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி, நறுக்க வெங்காயம் ஒரு கைப்பிடி. நிறைய சுத்திலும் ரவுண்ட் பண்ணி விட்டுட்டு அப்படியே ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, நான் சொன்னது மாதிரி தீயை வந்து அதிகமாக வைக்காதீங்க, கம்மி பண்ணி வைங்க. நமக்கு தண்ணி இட்லி சட்டியில் மழமழன்னு கொதிச்சதுன்னா இட்லி அப்படியே கரைஞ்சி போயிடும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் பிடிக்காமல் போயிடும். அதனால் மாவு ஊற்றிட்டு குறைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும், நம்ம எடுத்துடலாங்க. நான் எண்ணெயெல்லாம் தடவலை, ஏற்கனவே தடவுனது தான். ஒரு 2 ஈடு ஊற்றிக்கலாங்க, அதுக்கப்புறமா நீங்கள் எண்ணெய் தடவிக்கிறேங்க. நான் அதே தட்டில் தாங்க ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 தட்டு தான் வச்சுருக்கேன், ஒரு தட்டு போதும் எனக்கு இட்லி. அதனால் அதே தட்டிலே நான் திரும்ப ஊற்றிருக்கேன். இந்த பாருங்கள் எவ்வளோ மாவு நல்லா பஃபியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இதில் நீங்கள் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி. நல்லா கொதி வருது, அவ்வளோதான், நம்ம இறக்கி எடுத்துடலாம். திக்னஸும் வந்துருச்சு நமக்கு. கொத்தமல்லி தழை தூவிக்குங்க. பாருங்கள் நல்லா இவ்வளோ திக்னஸ் நமக்கு நல்லா கெட்டியாக கிடச்சிருச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இது மாதிரி வடகறி பண்ணி நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.